Hello friends, welcome to Nanba You and Me channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம தூர்ல படை அரிப்பு இதெல்லாம் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா இந்த வீட்டு வைத்தியத்தை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்டும். நம்ம குளிக்கிறப்ப நம்மளுடைய எல்லா உறுப்புகளையுமே நல்லா தேய்ச்சு குளிக்கணும். அப்படி தேய்ச்சு குளிக்கல அப்படினா படை அரிப்பு இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து வரும். படை அரிப்பு இதுக்கு சூப்பர் டிப்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம குளித்ததுக்கப்புறம் நல்லா தவட்டாமல் ஈரத்தோட ஆடை அணியும் போது அங்கங்கே பூஞ்சைகள் வந்து தொற்று ஏற்படும். அந்த பூஞ்சைகள் தான் உடம்புல அரிப்பை ஏற்படுத்தும். அந்த அரிப்பு போக்குறதில் பூண்டு ஒரு முக்கிய பங்காக இருக்குது. ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து நல்லா இடிச்சுக்கலாம். இந்த அரிப்பு வர இடத்துல நம்ம வந்து அரிக்கக்கூடாது. அப்படி நம்ம அரிக்கும் போது அதுலேருந்து நீர் வடிஞ்சு மற்ற எல்லா இடங்களுக்கும் பரவிடும். அரிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தேங்காய் கூட நீங்கள் தடவலாம். இந்த மாதிரி இடித்த பூண்டை அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பொதுவாக அரிப்பு இருக்கிற இடத்துல சோப்பு தேய்ச்சி குளிக்கக்கூடாது. சோப்பு தேய்ச்சி குளிக்கும் போது இன்னும் அந்த கெமிக்கல்லாம் பட்டு அரிப்பு அதிகமாக தான் ஆகும். அதுக்கு பதிலாக சீயக்காய், அதுக்கப்புறம் பைத்தமாவு இந்த மாதிரி கலவையை கூட நீங்கள் யூஸ் பண்ணி தேய்ச்சி குளிச்சுக்கலாம். பூண்டுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கற்பூரத்தை சேர்த்திக்கலாம். கற்பூரம் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தணும், அதிகமாகவும் நம்ம சேர்த்தக்கூடாது. இந்த பூண்டு கற்பூரம் எல்லாமே உங்கள் சருமத்தில் இருக்கிற கரைகளை கூட இது போக்கும். சருமத்தில் உள்ள அதிகப்படியான நச்சுக்களையும் பாக்டீரியாவிலையும் தொற்று கிருமி இது எல்லாத்தையுமே வந்து அகற்றக்கூடியதாக இருக்குது. உங்கள் ஸ்கின்னை நல்லா மாற்றி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பொருள் சேர்த்த போகிறோன்னா மஞ்சள். இந்த மஞ்சளில் இருக்கிற குக்குமின் சருமத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பை இது தீவிரமாக்காமல் குறைக்கிறதுக்கு இது உதவுது. இது தோலில் இருக்கக்கூடிய அரிப்பையும் குறைச்சி தோலில் உள்ள தழும்பு பருக்கள் மறைவதற்கும் இது உதவியாக இருக்குது. அதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து காய்ச்சியே சேர்த்தலாம், காய்ச்சாமையே ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் நெய்யை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் இருக்கிற கொழுப்பு அமிலங்கள் வந்து நம்ம சருமத்தில் நெகிழ்ச்சித்தன்மையை மேம்படுத்துறதோட சருமத்தையும் நல்ல மென்மையாகவும் மிருதுவாகவும் இது வந்து உதவுது. நெய்யில் இருக்கிற விட்டமின் இ இருக்கிறதுனால சருமத்தோட அழகையும் இதை மேம்படுத்தும். உங்களுக்கு கருவளையம் இருந்தால் கூட கருவளையத்துக்கு கீழே நெய் தடவனீங்க அப்படின்னா கருவளையம் வந்து சீக்கிரம் போயிடும். இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கலவையை அரிப்பு உள்ள இடத்துல தடவி 30 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து குளிச்சுக்குங்க. பொதுவாக பூஞ்சை தொற்று வந்து படிப்படியாக கம்மியாகிட்டு வரும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த பூஞ்சை தொற்றுங்கிறது அதிகமாக வரும். ஆனால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இது வந்து கம்மியாகும். இந்த மாதிரி செஞ்சும் அரிப்பு உங்களுக்கு க்யூர் ஆகலை, அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சில முக்கியமான நோய்களுக்கும் அறிகுறியாக இருக்குது. இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு அரிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நல்லா தடவிக்குங்க. தடவி அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். பொதுவாக அரிப்பு படை இதெல்லாம் ஏன் வருதுன்னா அதிகமான வேர்வை, ஈரமான ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி துவைக்காத சாக்ஸு இந்த மாதிரி போடும்போது பூஞ்சைகள் தொற்று ஏற்பட்டு நமக்கு வந்து அரிப்புலாம் வருது. அதே மாதிரி இறுக்கமான ஆடைகளை அணிகிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நம்ம உடலை சுத்தமாக குளித்து நல்லா ஈரம் போக துவட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு லூஸான ட்ரெஸ்ஸு போட்டாவே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. ரொம்ப இறுக்கமான ஆடைகளை வந்து நீங்கள் அணியக்கூடாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.